ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கிறிஸ்டினா சகோதரி அவர்கள், நாம் எதிர்பார்க்காத விதத்தில் திடீரென்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தது நாம் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான செய்தி. ஆனால் ஆண்டவர் அந்த மகளை இத்தனை வருடம் காத்து பராமரித்து இந்த குடும்பத்துக்கும் இந்த ஊழியத்துக்கும் உறுதுணையாக நிற்க ஆண்டவர் உதவி செய்தார். அருமையான சோ ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்கள் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஊழியர், ஒரு நண்பரை போன்ற அவர் அடிக்கடி ஃபோனில் பார்த்து பேசவும் ஊழியங்களில் கலந்து கொள்ளவும் ஆண்டவர் நல்ல கிருபை கொடுத்தார். சுவிசேஷர்களுக்கு ஒரு நல்ல மாதிரியாக இருந்து சுவிசேஷ ஊழியத்தை செய்து சுவிசேஷர்களை அரவணைத்து இயேசு சந்திக்கிறார் ஊழியம் உலகத்தின் எல்லா இடங்களுக்கும் பரவ ஆண்டவர் இந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டார். சகோதரி அவர்கள் ஏடிஜே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஒரு நல்ல பெரிய குடும்பம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து ஊழியத்துக்கு வந்து இந்த மகள் செய்த ஊழியங்கள், அவர்கள் செய்த பிரசங்கங்கள் அதிகம் அதிகமாக மக்களுக்கு பிரயோஜனமாயிருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த செய்திகளை கேட்டு இந்த லாக்டவுன் பீரியட்ஸில் ஆசீர்வதிக்கப்பட்டு உலகமெங்கிலும் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் அறிவோம். ரெண்டு வாரத்துக்கு முன்னாலே பரமல்கேணி என்ற இடத்தில் நாங்கள் இருந்தோம். சமோன் சி லாசரஸ், ஜிபிஎஸ், நான், எல் ஜோசப், கல்யாணகுமார் அவர்கள்லாம் இருக்கும்போது சிஸ்டர் கிறிஸ்டினா அவர்களும் வந்திருந்தார்கள். அவர்கள் அந்த இடத்தில் வந்து மூன்று நாள் ரெண்டரை நாட்கள் அந்த இடத்துல தங்கியிருந்தார்கள். எல்லா கூட்டத்திலும் பங்கு பெற்றார்கள். நான் அவர்களை பார்த்து கேட்டேன், சகோதரி உங்களுடைய சரீரம் பலவீனப்பட்டதாயிட்டதே, நீங்கள் எப்படி இந்த நாட்களில் இங்கே தங்கியிருந்து இந்த ஜபங்களெல்லாம் கலந்து கொண்டீர்கள் என்று கேட்டபோது ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார் என்று சொன்னார்கள். நாங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து ஒரே மேஜையில் சாப்பிட்டு பேசி கொண்டிருந்தோம். அவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் பார்த்தது ஒரு அமைதி, ஒரு சிரிப்பு எப்பொழுதுமே இருக்கும். ஒரு ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த மகளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருந்தது. அது மாத்திரமல்ல, மிகுந்த ஞானத்தோடு இந்த ஊழியத்துக்கு உதவியாக சகோதரனோடு இருந்து சகலவற்றிலும் கூடவே இருந்து இந்த ஊழியத்தில் அவர்கள் தாங்கி நடத்தினது யாராலும் மறுக்க முடியாது. நம்முடைய தேவன் வல்லமையுடையவர், தொடர்ந்து இந்த ஊழியத்தை நடத்துவார். இந்த அடியானோடு இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை தேற்றுவார். அதுக்கு மேலாக அவருடைய மகளுக்கு ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் ஒரு நல்ல சந்ததியை உருவாக்கி ஆண்டவர் இந்த சந்ததியை ஆசீர்வதிக்கப் போகிறார். மகனுடைய காரியத்தை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவார். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை அறியாத வழிகளில் நடத்துவார். அவருடைய ஞானம் வித்தியாசமானது. இந்த நாட்களில் ஆண்டவர் மிகுந்த விசுவாசத்தையும் பொறுமையையும் ஆண்டவர் இந்த அடியார்களுக்கு அருளி செய்து ஞானத்தில் குறைவுள்ளவன் அவரிடத்தில் கேட்டால் யாரையும் கடிந்து கொள்ளாத, எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் எல்லா ஞானத்தையும் இந்த சூழ்நிலையில் கொடுத்து இந்த ஊழியத்தையும் குடும்பத்தையும் நடத்த வல்லவர் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 20:5 முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2 மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கிறிஸ்டினா சகோதரி, ஒரு பாக்கியவதி. பாக்கியவதி என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லும்போது 2 உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்கிறது. 2 உயிர்த்தெழுதல் யாருக்கு, முதலாம் உயிர்த்தெழுதல் யாருக்கு என்று நாம் படிக்கும்போது, 2 உயிர்த்தெழுதல் துன்மார்க்கர்கள், அவர்கள் முதலாவது உயிரோடு எழும்ப மாட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்தான் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் அவரோடு கூட போவோம். 2 உயிர்த்தெழுதல் எப்போ, 1000 வருட அரசாட்சி முடிந்த பின்பு உலகத்தில் உள்ள துன்மார்க்கர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு அவர்கள் உயிரோடு கூட வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் பாக்கியவதி, யார் பாக்கியவான்கள், எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாபம் மூடப்பட்டதோ, எவருடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவர்கள் பாக்கியவான்கள். இந்த அருமையான சகோதரியை சிறு வயதிலேயே ஆண்டவர் ரட்சித்து ஊழியத்துக்கென்று அழைத்து தன்னை அர்ப்பணித்து அவருடைய பாவங்கள், அவருடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டது. இந்த சகோதரனுடைய ஆவியில் கபடமில்லாத ஒரு ஆவி. நிறைய பேருடைய ஆவியில் கபடம் இருக்கும், ஆனால் இந்த சகோதரி கபடம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் ஆவியில் அவர்கள் வல்லமை பெற்று இந்த பாவங்கள் மூடப்பட்டு மன்னிக்கப்பட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக தன்னுடைய வாழ்க்கையை செய்தியாக கொடுத்தவர்கள். இவர்கள் வெறும் வசனத்தை பிரசங்கிக்கிறவர்கள் அல்ல, இவருடைய வாழ்க்கை செய்தியாக இருந்தது. உலகம் அனைத்திலும் உள்ள மக்களுக்கு இந்த மகள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகள் என்பதை நாம் பார்க்கிறோம். 2 சங்கீதம் 84 எடுத்து வாசிக்கும்போது, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் யார்? அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள், அவரை எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் உங்களையும் என்னை இந்த உலகத்தில் படைத்ததின் நோக்கமே எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டிருப்பதற்கு. இப்பொழுது இந்த மகள் எங்கே போயிருக்கிறார்கள்? ஆண்டவருடைய மெய்யான வீட்டில் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்கிறார்கள். ஆண்டவரில் அவர்கள் பலன் கொண்டு இருந்தார்கள். அவர்கள் தங்கள் இருதயங்களை செவ்வையான வழிகளில் கொண்டிருந்தபடியினால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த மகளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது பலவீனங்கள் இருந்தது. இந்த பலவீனங்கள் மத்தியிலேயும் அந்த மகள் அயராது ஆண்டவருக்கு உழைத்தார்கள். உலகத்தில் உள்ள அநேகருக்கு இப்படிப்பட்ட பலவீனம் இருந்தால் அவர் மைக் பக்கத்திலே போக மாட்டார்கள், ஃபோன் பேச முடியாது. இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் இந்த மகள் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அயராது உழைத்த ஒரு மகள்.
இப்பொழுது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவர்கள் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான போராட்டங்கள் இருந்தது. இவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தவர்கள். எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலேயும் மகள் அந்த உருவ நடந்து தன்னை பலப்படுத்தி கொண்டு அவர்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் ஒரு பாக்கியவதியாய் இருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவர் இந்த மகளை அவருடைய சன்னிதானத்தில் அவரை துதித்து கொண்டிருக்க வைத்திருக்கிறார். பாக்கியவான்கள் என்ற பட்டியலில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் மத்தேயு சுவிசேஷம் 5 9 முக்கியமான காரியங்களிலே பாக்கியவான்கள் 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 என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டின் புது உடன்படிக்கையின் உபதேசம் மத்தேயு 5:6-7 இருக்கிறது. இந்த உபதேசம்தான் மிகவும் முக்கியமான உபதேசம். இந்த உபதேசத்தின் அடிப்படையில் மகள் எளிமையான ஒரு ஆவி கொண்டவர்கள். எளிமையான ஆவி என்று சொல்லும்போது ஆண்டவரே என்னால் முடியாது உம்மால் தான் முடியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பலனை பெற்று ஆவியில் எளிமை கொண்டு ஆண்டவருடைய வல்லமையை பெற்ற ஒரு மகள் பாக்கியவதியாய் வாழ்ந்தார்கள். அடுத்தது சாந்த குணம். இந்த மகளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், எப்பொழுதும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் மக்களுக்கு அன்பாக அநேக பெண்களுக்கு அவர்கள் ஒரு ஆசீர்வாதமான மகளாக சாந்தமுள்ள ஒரு ஆவியோடு வாழ, அவங்க குடும்பத்தில் மிகவும் அன்புள்ள ஒரு மகளாக எல்லாரோடும். இன்றைக்கி ஏராளமான மக்கள் வந்து அவளை பார்ப்பதும் இந்த இடத்துக்கு வருவதும் அதனுடைய ரகசியம் இந்த அருமையான மகள், இந்த அருமையான கர்த்தருடைய தாசன் எல்லாரோடும் அன்பாக இருந்து எல்லா ஊழியத்துக்கும் உதவியாக இருந்து ஒரு நல்ல பாக்கியவதி என்ற ஒரு ஸ்தானத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் சமாதானம் பண்ணுகிற ஒரு மகளாக இருந்தார்கள். அவர்கள் தேவனை தரிசித்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையோடு வாழ்ந்தபடியினாலே அவர்கள் பாக்கியவதியாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதல் என்று நாம் சொல்லும்போது பல உயிர்த்தெழுதல்கள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். 2, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புகிறார்கள். 3, நாம் வேதத்திலே வாசிக்கும்போது உபத்திரவத்துக்குள்ளே போன மக்கள் உயிரோடு கூட எழும்பினார்கள். பின்பு அவர்களுக்கு ஆடைகள் கொடுக்கப்பட்டு உபத்திரவத்தில் இரத்த சாட்சியாய் மறிக்கும் வரைக்கும் மற்ற காரியங்கள் நிறைவேறும் வரைக்கும் பொறுமையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டது. அடுத்தபடியாக 2 சாட்சிகள் உயிரோடு கூட எழும்பினதை பார்க்கிறோம். கடைசியில் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் முதற்கொண்டு கடைசி வரைக்கும் 1000 அரசாட்சி வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாருமே உயிரோடு எழும்புகிறவர்கள். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அருமையான மகளும் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக மாறுகிறது மாத்திரமல்ல, இவர்கள் உயிருள்ள ஒரு வித்து. இவர்களுக்குள் இவர்கள் சரீரம் அரித்ததை தவிர இவர்களுக்குள் இருக்கிற ஆண்டவருடைய சுவாசம், அந்த ஆவி, அது இட்டர்னல், அது நித்தியத்துக்குள்ளே போயிருக்கிறது என்ற அந்த விசுவாசம். இந்த சரீரம் இந்த உலகத்தோடு இருக்கிற தொடர்பு முடிந்து விட்டதை தவிர அவர்களுடைய ஆவி தேவனுடைய சன்னிதானத்தில் இளைப்பாறி கொண்டிருக்கிறது. இந்த மகள் ஒரு புத்திமான், இந்த மகள் ஒரு நீதிமான். தீங்கு நாள் வர்றதுக்கு முன்னமே ஆண்டவர் அந்த மகளை எடுத்து கொண்டார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் இந்த மகளை எடுத்து கொண்டீர், ஆண்டவரே நாங்கள் உமக்கு கொடுத்திருக்கிறோம், நீர் தான் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கணும், நீர் தான் எங்களை வழி நடத்தணும். ஆகினால நீர் இந்த மகளை புத்திமானாக இருந்ததினால் நீதிமானாக இருக்கிறதுனால தீங்கு நாள் வர்றதுக்கு முன்னமே ஆண்டவரே இந்த மகளை நீர் எடுத்து கொண்டதற்காக நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அடுத்தபடியாக இந்த மகளுடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த பின்பு மகிமை மேன்மையாயிருக்கும். அவ் ஊழியம் செய்தவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உடைய வித்தியாசம் அதை நாம் அன்று பார்ப்போம். இந்த மகள் செய்த ஊழியத்தில் அவர்களுக்கு ஏற்ற மகிமையை கர்த்தர் கொடுப்பார்.
இந்த மகள் தேவனுடைய சாயலை அடைய, மண்ணின் சாயலை விட்டுவிட்டு அவர்கள் விண்ணவரின் சாயலை அடைவதற்கு அவர்கள் போயிருக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று, பரலோகத்துக்கு நாம் ஏன் போகிறோம் என்றால், பரலோகத்துக்கு நாம் போகிறது வேறு எதுக்கும் அல்ல, இயேசு கிறிஸ்துவை நாம் பார்ப்போம், பார்க்கும்போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்போம், அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசித்த பின்பு அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாமும் அவருக்கு ஒப்பாக மாறிவிடுவோம். அந்த சாயல் வளருவதற்காகத்தான் நமக்கு பாடுகள், போராட்டங்கள். கிறிஸ்தவர்களுக்கு, ஊழியர்களுக்கு ஏன் பாடுகள், ஏன் போராட்டங்கள்? அவருடைய சாயல் நம்மில் உருவாவதற்கு வேறு வழியே இல்லை. ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவப்படுத்தி பூரணப்படுத்துவது போல ஆண்டவர் நம்மை பல வழிகளில் பூரணப்படுத்துகிறார். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம் இந்த நாட்களில் இந்த குடும்பத்தோடும், அந்த ஆறுதல் பரிசுத்தாவியான தேற்றவாளன் சோ ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்களுக்கும், அவருடைய மகளுக்கும் மருமகனுக்கும், அவருடைய மகனுக்கும் வரப்போகிற குடும்பங்களுக்கும் சந்ததிக்கும் ஆண்டவருடைய ஆறுதல் அவர்களோடு இருந்து அவர்களை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி இந்த ஊழியத்தை இன்னும் விருத்தி அடைய பண்ணி மேன்மேடைய பண்ணுவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மகள் கிறிஸ்துவுக்குள் மரித்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டது. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லப்பட்டது. ஆண்டவர் ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் இந்த ஊழியத்துக்கும் குடும்பத்துக்கும் கொடுத்து நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆறுதலை கொடுத்து ஆண்டவர் நடத்துவாராக. தேவ கிருபை கூட இருப்பதாக. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.